வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம மசாலா சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, மசாலா சுண்டல் செய்ய வந்து கொண்டைக்கடலையை நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கறணும். ஊற வச்சு எடுத்த கொண்டைக்கடலையை இப்போ குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து வேக விட்டுறலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. குக்கரை மூடி ஒரு 6-7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா சுண்டலுக்கு மசாலா தயார் பண்ணிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். அதே பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகளை வறுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா வறுத்தாச்சு. இப்போ பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வறுத்துக்கலாம். சீரகம் வறுத்தாச்சு, பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். ஆறுலேருந்து 7 காஞ்ச மிளகாயை வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாயை வறுத்தாச்சு, பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். வறுத்த மசாலாலாம் ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் வந்து அடங்கிடுச்சு, குக்கரை திறந்து பார்க்கலாம். கொண்டைக்கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்போது சுண்டலை தாளிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு, 4 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையிலேருந்து தூவிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சிருக்க சுண்டலை சேர்த்துடலாம். வறுத்து பவுடர் பண்ண மசாலாவை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் துருவிய தேங்காய் வந்து மேலாப்பில் வந்து தூவி விட்டுக்கலாம். தூள் வந்து மேலே தூவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ரெடி ஆயிடுச்சு.
அருமையான மசாலா சுண்டல் வந்து தயாராகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.